இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது விதமான சர்ச்சை பற்றி பார்க்க வந்திருக்கோம். சில பேருங்க அந்த சர்ச்சை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருங்க அந்த சர்ச்சை வந்து பார்த்துருப்பீங்க. அந்த சர்ச் பேர் ஸ்லீப்பிங் ஜோசப் சர்ச், மூவரசன்பேட்டை மடிப்பாக்கம்ல இருக்க. அந்த லொக்கேஷனும் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் இந்த சர்ச்சை வந்து கண்டிப்பாக வந்துட்டு விசிட் பண்ணணும். இந்த கோயில் வந்து ஒரு புது விதமான அமைப்பில் இருக்குது. மற்ற சர்ச் கம்பேர் பண்ணது இப்படி இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தா இந்த கோயிலோட தோற்றம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் உள்ளே என்ட்ரி பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியராக இருக்குது. ஒரு மலையை செதுக்கி ஒரு கோயிலாக கட்டியிருக்காங்க. மூவரசன்பேட்டை நீங்கள் வந்து இதுக்கு அலதூரூப் சைடு வழியாக ரொம்ப டேரக்ஷன் வழியாக உள்ளே வரலாம், இல்லைன்னா மடிப்பாக்கம் வழியாக வரலாம், திருச்சுளம் பேரியர் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக வரலாம், ஏர்போர்ட் பேரியர் சைடில் என்ட்ரன்ஸ் வழியாக வர வரலாம். ஆக்சுவலி இந்த சர்ச் இது ரொம்ப பிரபலமான சர்ச்சு, இது நிறைய பேருக்கும் தெரியறதில்ல, ஆனால் தெரிஞ்ச ஒரு ஹிஸ்ட்ரி நல்ல ஹிஸ்ட்ரி இருக்கும். இந்த சர்ச் தான் ஸ்லீப்பிங் ஜோசப்க்கு ஃபஸ்ட் சர்ச் டெடிகேட் பண்ணி கட்டினது. வாங்க இப்போ நம்ம சர்ச்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபாதர் காணிக்கராஜ் 1992 ஒரு லேண்டு வாங்கினார். அந்த லேண்டு வந்து எதுக்காகனா செயின்ட் ஜோசப் சர்ச் கட்டணும்னு சொல்லி வாங்கினார். 1995 ஒரு சின்ன சாப்பிள் கட்டினார் பை ஃபாதர் அருள்தாஸ். போ ஃப்ரான்சிஸ் வந்து மணிலா விசிட்டு போனார் ஃபிலிப்பைன்ஸ்க்கு. அந்த டைமில் பீப்புள் கேதரிங் நடக்கும் போது அவர் அந்த பீப்புளுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வச்சார், எல்லாருமே செயின்ட் ஜோசப்க்கு ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. 2019 ஃபாதர் அலெக்ஸ் பாரிஷ் பிரிஸ்டாக இருந்தார். அப்போது இந்த சர்ச்லேருந்து ஒரு ரெகுலராக ஸ்பெஷல் மாதம் நடந்துச்சு. 2019 இந்த சர்ச் வந்து ரீநேம் பண்ணாங்க, செயின்ட் ஜோசப் சர்ச் டு ஸ்லீப்பிங் செயின்ட் ஜோசப் சர்ச் அண்ட் பை ஃபாதர் ரெவலன் ஃபாதர் நீதிநாதன் பிஷப் ஆஃப் செங்கல்பட்டு. அப்புறம் இந்த சாப்பில் வந்து இன்னும் விரிவாக்கணும், ஒரு பெரிய சர்ச்சை கட்டணும்னு சொல்லி மார்ச் 2018 ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு இந்த சர்ச்சை கட்டினாங்க. மார்ச் 2019 இந்த சர்ச்சை கட்டி முடிச்சுட்டு இந்த சர்ச்சை வந்து இஸ் டெடிக்கேட்டட் டு ஸ்லீப்பிங் செயின்ட் ஜோசப் சர்ச். It is the first church dedicated to St. Joseph in India. நம்மளாம் நினைக்கலாம் இது நான் புதுசாக ஸ்லீப்பிங் செயின்ட் ஜோசப், செயின்ட் ஜோசஃபை புதுசாக என்ன சொல்ல வராங்க. ஹோலி கேத்தலிக் சர்ச் வந்து இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வைக்கிறாங்க, அது ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. செயின்ட் ஜோசப் வந்து உறங்கும் போது அவருக்கு 4 ஆண்டவர்களில் அருள்வாக்கம் கிடச்சிருக்கு தேவதூதர்கள் மூலமாக. முதல் கனவு என்னென்னா தேவதூதர்கள் வந்து செயின்ட் ஜோசப் கிட்ட வந்து சொல்கிறாங்க மேரியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அவங்க வயிற்றில் உள்ள குழந்தை வந்து ஹோலி ஸ்பிரிட் மூலமாக கன்சீவ் பண்ணாங்க, நீ அந்த குழந்தைக்கு பேர் ஜீசஸ்ன்னு வைக்கணும்னு. அதே மாதிரியாக செயின்ட் ஜோசப் செய்கிறார். 2 கனவு என்னதுன்னா தேவதூதர்கள் திருப்பியும் வந்து செயின்ட் ஜோசப் கிட்ட மேரியும் ஜீசஸையும் கை குழந்தையாக இருந்தார், அப்போது ரெண்டு பேரையும் பெத்லஹேம்லேருந்து ஈஜிப்ட் கூட்டிட்டு போ, கிங் ஹெரோட் வந்து அவங்க அந்த குழந்தைய கொலை பண்ணணும்னு பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செயின்ட் ஜோசப் செய்கிறக்கார். 3 கனவு அப்போது தேவதூதர்கள் திருப்பி செயின்ட் ஜோசப்கிட்ட அப்பியர் ஆகி சொல்கிறாங்க மேரியும் ஜீசஸ் குழந்தையும் இஸ்ரேலுக்கு கூட்டிட்டு போ ஈஜிப்ட்லேருந்து அப்படின்னு சொல்கிறாரு, ஏன்னா கிங் ஹெரோட் வந்து சாகப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பண்ணுறாரு செயின்ட் ஜோசப். 4 கனவில் தேவதூதர்கள் செயின்ட் ஜோசப்கிட்ட சொல்கிறாங்க நீ இஸ்ரேலில் கேலரி என்ற இடத்துக்கு போ, அந்த இடத்துல நேசரத் என்ற டவுனில் இரு அப்படின்னு சொல்லி. இது மூலமாக ப்ரொஃபஸி ஃபுல்ஃபில் ஆகுது 4 ப்ரொஃபஸியும். இந்த ரீசனுக்காக தான் ஹோலி கேத்தலிக் சர்ச் வந்து ஸ்லீப்பிங் செயின்ட் ஜோசப் வந்து பிரபலம் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன். அப்புறம் உங்களுக்கு வேறு விதமான வீடியோஸு ஒரு புது விதமான வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட்ஸில் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், அது மேக்ஸிமம் நான் ஃபுல்ஃபில் பண்ண பார்க்குறேன்.